கொசுக்கடியிலிருந்து தப்புவதற்கு வலைக்குள் படுப்பதை பழக்கப்படுத்தி கொண்ட மனிதன் கொரோனா வைரசுக்கு பயந்து வீட்டுக்குள் பதுங்கும் நடவடிக்கை இந்தியாவில் தொடங்கிவிட்டது இரண்டு பேர் சந்தித்து கொண்டால் முதலில் பேசுவது தள்ளி நின்று பேசலாமே என்பதுதான் அந்த அளவுக்கு அந்த கிருமி உலகத்தையே அச்சுறுத்தி வைத்துள்ளது இந்தியாவும் இதில் விலக்கல்ல நாடு முழுவதும் வாரத்தின் முதல் நாளன்று மக்கள் ஊரடங்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாள் ஊரடங்கிற்கு பிரதமர் அழைப்பு தடையை மீறியவர்களுக்கு தோப்புக்கரண தண்டனை வழக்கமான போலீஸ் கவனிப்பு முடங்கி போய் வீடுகளில் இருக்கும் எண்பது கோடி பேருக்கு உணவு தானியம் வீடு வாகன கடன் கட்டுவதற்கு மூன்று மாத அவகாச நீட்டிப்பு என பல்வேறு நிகழ்வுகள் இந்த வாரம் இந்தியாவில் நிகழ்ந்துள்ளன கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு விடுப்பு நீட்டிப்பு தேர்வு ரத்து பல நிகழ்வுகள் நமக்காக அசைப்போட தயாராக உள்ளன இன்னும் பல செய்திகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் கோவிட் பத்தொன்பது இந்த பேரை கேட்டாலே மனிதகுலம் நடுங்குகிறது அதை ஒடுக்க மருந்து இல்லை நாம்தான் அதற்காக வீடுகளில் முடங்க வேண்டும் அந்த வகையில் இந்த வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று கொரோனாவுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் சுய ஊரடங்கு அல்லது மக்கள் ஊரடங்கை கடைபிடித்தது பிரதமர் நரேந்திர மோடி கொரோனாவை கட்டுப்படுத்த சுய ஊரடங்கை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அதை ஏற்று காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருந்த போதிலும் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடந்தனர் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் மளிகை கடை காய்கறி கடை பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் தவிர இதர அனைத்து செயல்பாட்டு அமைப்புகளும் முடங்கின தில்லி நகர வீதிகள் ஆளரவம் அற்று அமைதியாக காட்சியளித்தன அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை வாகனங்களும் அரசு வண்டிகளும் பத்திரிகையாளர்களின் வாகனங்களும் மட்டுமே வளம் வந்தன பிரதமரின் சுய ஊரடங்கிற்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் ஆதரவு தந்தனர் தேசம் காக்கும் உணர்வும் நாட்டு மக்களை நோயிலிருந்து காப்பாற்றும் துடிப்பும் இந்த மக்கள் ஊரடங்கில் வெளிப்பட்டது தமிழகமும் இதில் நூறு சதவீத வெற்றி கண்டது சென்னை தொடங்கி குமரி வரை எந்த பகுதியிலும் வாகன போக்குவரத்து இல்லை பிரதமரோ காலை ஏழு மணி தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை மக்கள் ஊரடங்கு என்று அறிவித்தார் தமிழகத்திலோ மறுநாள் காலை ஐந்து மணி வரை இந்த ஊரடங்கை நீட்டித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதனால் பட்டி தொட்டி தொடங்கி பட்டினங்கள் வரை வாகன போக்குவரத்து எதுவுமில்லை இறைச்சலுடன் ஓடும் ரயில் வண்டிகள் முடங்கி ரயில் நிலையங்களில் காத்து கிடந்தன பேருந்துகள் ஓய்வெடுத்தன லாரிகளும் சுமை தாங்கிகளாக ஒரே இடத்தில் நின்றன ஆட்டோக்கள் கார்கள் என எந்த பெரிய வாகனங்களும் சாலைகளில் ஓடவில்லை அவசர தேவை ஊர்திகள் மட்டுமே வளம் வந்தன இந்த சுய ஊரடங்கு அவசியமான ஒன்று என்று அரசியல் தலைவர்கள் கூறினர் மாலை ஐந்து மணி அளவில் பிரதமர் வேண்டுகோளை ஏற்று அனைத்து தரப்பினரும் மணி கைகளை தட்டியும் சுகாதார பணியாளர்களை ஊக்குவித்தனர் இந்த சுய ஊரடங்கு கொரோனாவை ஒழிக்க எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கு உதவிகரமாக அமையும் என்று பிரதமர் ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த சுய ஊரடங்கு வெற்றி பெற்ற நிலையில் நாடு முழுவதும் ரயில் போக்குவரத்து முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டது மக்கள் சேர்ந்து பயணிக்கும் போது நோய் தொற்று வரும் என்ற அச்சமே இந்த ரயில் போக்குவரத்து தடைக்கு காரணமாக அமைந்தது ஆனாலும் சரக்கு ரயில்கள் வழக்கம் போல் சரக்குகளை சுமந்து சென்றன கட்டமைப்பு மின்சாரம் உணவு தேவைகளுக்கு அவசியமான பொருட்கள் இந்த ரயில்களில் கொண்டு செல்லப்பட்டன இந்த ஒருநாள் சுய ஊரடங்கு முடிந்ததும் பிரதமரின் முதன்மைச் செயலாளரும் நாட்டில் எத்தகைய பாதிப்புகள் இருந்தன என்பது குறித்து ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து எழுபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டன நோய் தாக்கிவிட்டாலே மக்களுக்கு பீதி தொடங்கிவிடும் அதுவும் கோவிட் தாக்கினால் அதற்கு அறிகுறி இருமல் காய்ச்சல்தான் எனவே சாதாரணமான இருமல் சளி வந்தால் கூட மக்கள் கொரோனாவோ என்று அச்சப்பட ஆரம்பித்தனர் ஆனால் கொரோனாதான் பாதித்துள்ளது என்பதை எப்படி எங்கு பரிசோதனை செய்து கொள்வது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது இதற்கு விடை காணும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தன ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களிலும் கோவிட் பரிசோதனை மையங்களில் அரசு அமைத்துள்ள நிலையில் தனியார் சோதனை ஆய்வகங்களை அமைக்கவும் அரசு இந்த வாரம் அனுமதி அளித்தது அதாவது நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் நோயாளிகளின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்யும் வசதிகள் முதற்கட்டமாக ஏற்படுத்தப்பட்டன ஹரியானா மாநிலம் சஞ்சாரில் தனியாக கோவிட் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது அந்தந்த மாநிலங்களில் பிரத்யேக கோவிட் நோயாளிகள் சிறப்பு பிரிவை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டன தனியார் கோவிட் சோதனை கூடங்கள் மருத்துவ ஆராய்ச்சி சபை கட்டுப்பாட்டில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த மையங்களில் இரத்த மாதிரி சோதனை செய்து சான்று வழங்க நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது அரசு ஆய்வகங்களில் கட்டண விளக்கு அளிக்கப்படுகிறது இது மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றால் மிகையல்ல அதே நேரத்தில் அங்கீகாரம் இல்லாத மருத்துவமனைகளில் மக்கள் இதற்கான சோதனைகளை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவிட் பற்றி சந்தேகம் ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று விளக்கம் பெறலாம் தேவை ஏற்பட்டால் இதற்கான உதவி மையங்களை தொலைபேசி மூலமாக நாடி விவரம் பெற்றுக் கொள்ளலாம் ஆம்புலன்ஸ் வசதிகளும் பிரத்யேக மருத்துவ சேவை வசதிகளும் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன நிதானமாக செயல்பட்டு கொரோனாவின் தாக்கத்திலிருந்து விடுபட மக்கள் வீடுகளை விட்டு வெளிவராமல் இருந்தால் போதும் தனித்திருந்தால் தவிர்த்து விடலாம் கோவிட்டை என்பது மருத்துவர்களின் அறிவுரை உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் கோவிட்டின் தாக்கம் குறைவாகவே உள்ளது உலக அளவில் சுமார் ஆறு லட்சம் பேருக்கு கொரோனா தாக்கம் இருந்தாலும் இந்தியாவில் ஆயிரத்தை கூட எட்டவில்லை காரணம் மத்திய மாநில அரசுகள் எடுத்த முன்னெச்சரிக்கை தான் என்பது நிதர்சனமான உண்மை மார்ச் இருபத்தி இரண்டில் ஒருநாள் மக்கள் ஊரடங்கை கடைபிடித்த நிலையில் இருபத்தி நான்காம் தேதி இரவு மீண்டும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார் भारत ने दिखा दिया कि जब देश पर संकट आता है जब मानवता पर संकट आता है तो किस प्रकार से हम सभी भारतीय मिलकर के एकजुट होकर उसका मुकाबला करते हैं इंद मुना अमल पड़ा अ அவரது உரையில் நாட்டு மக்களை பாதுகாக்க இந்த முடிவுதான் சிறந்த நடவடிக்கை என்றும் மருந்தில்லாத நோயிலிருந்து மக்கள் விடுபட இதுதான் சிறந்த வழி என்றும் கூறினார் கோவிட் பத்தொன்பது நோய் தொற்று உலகம் முழுவதும் தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதை தடுக்க நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி உரையாற்றினார் இரண்டாவது முறையாக மீண்டும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மக்களால் ஊரடங்கு வெற்றிகரமாக கடைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் கோவிட் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் நிபுணர்களின் எச்சரிக்கைப்படி சமூக விலகல் என்ற நடவடிக்கை மட்டுமே கொரோனாவை தடுக்கும் மருந்தாக உள்ளது என்று பிரதமர் கூறினார் இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமூக விலகல் அல்லது சமுதாய இடைவெளி என்பது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் ஆனால் அது அனைவருக்கும் பொருந்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சிலரின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார் மற்ற நாடுகள் மற்றும் வல்லுநர்களின் அனுபவங்களில் இருந்து நாம் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக பிரதமர் அறிவித்தார் लिए हिंदुस्तान के हर नागरिक को बचाने के लिए आपको बचाने के लिए आपके परिवार को बचाने के लिए देश के हर राज्य को हर केंद्र शासित प्रदेश को हर जिले हर गांव हर कस्बे हर गली मोहल्ले को अब लॉकडाउन किया जा रहा है ये एक तरह से कर्फ्यू ही है जनता कर्फ्यू से भी कुछ कदम आगे की बात जनता कर्फ्यू से जरा ज्यादा सख्त कोरोना महामारी के खिलाफ निर्णायक लड़ाई के लिए यह कदम अब बहुत आवश्यक है इंदौर मे वी विदेश वरकूडा केटकोर ஏற்கனவே பின்பற்றிய மக்கள் ஊரடங்கை விட இது தீவிரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த ஊரடங்கால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கும் என்றாலும் அது அவசியமான நடவடிக்கையாகும் என்றார் இந்த தொற்று தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை உடையது எனவும் காட்டுத்தீ போல பரவக்கூடியது என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஈரான் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் எல்லாம் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் மருத்துவத்தில் கைதேர்ந்த நிபுணத்துவம் கொண்ட அந்த நாடுகளாலேயே இந்த தொற்றை தடுக்க இயலவில்லை என்று அவர் கூறினார் அதனால்தான் இந்தியாவில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறிய பிரதமர் இதை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் ஏழைகள் மிகவும் துன்பப்படுவார்கள் என்பதை அரசு அறிந்துள்ளதாகவும் அவர்களது நலனை அரசு பார்த்து கொள்ளும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இந்த நிதியைக் கொண்டு மருத்துவ ஆய்வுகள் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் முகக்கவசம் வெண்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவிகள் உள்ளிட்ட இதர கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இருபத்தி ஓரு நாட்கள் ஊரடங்கு என்பது அதிகமான காலம்தான் என்றாலும் மக்கள் நலன் கருதி இது அவசியமாகிறது என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் தற்போதைய சவாலை வெற்றிகரமாக சமாளித்து மீண்டு எழுவோம் என்ற முழு நம்பிக்கை தமக்கு இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் தங்களையும் தங்களது குடும்பத்தினரையும் தற்காத்துக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார் வதந்திகளையும் தவறான தகவல்களையும் மக்கள் ஒருபோதும் நம்ப வேண்டாம் எனவும் பிரதமர் கொண்டார் பிரதமர் அறிவித்தபடி இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஊரடங்கு குறித்து பிரதமர் நாட்டின் முக்கிய ஊடக பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசனை நடத்தினார் தனித்திருத்தல் சமூக விலகல் உள்ளிட்டவை குறித்து அச்சு ஊடகங்கள் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் வதந்திகள் எதிர்மறையான தகவல்கள் போன்றவை பரவுவதை தடுத்து உண்மையான தகவல்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தினமும் ட்விட்டர் மூலமும் மக்களோடு பேசி வரும் பிரதமர் கோவிடை தடுக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அவரது வேண்டுகோள் படி தனித்திரு விலகியிரு தத்துவத்தை பின்பற்றினால் கோவிட்டை விடலாம் அதை அனைவரும் கடைபிடிப்போம் நாடி முடங்கிக் கிடக்கும் நிலையில் வீடே கதியென்று இருக்கும் மக்களுக்கு உணவுப் பொருள் எங்கிருந்து கிடைக்கும் அரசுதானே அவர்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லரசு என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கு ஏற்ப மக்கள் வீடுகளில் காத்திருக்க அவர்கள் பட்டினியால் வாடிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அறிவித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமூக இடைவெளி விலகினில் தனித்து நில் என்ற கோஷம் வீடுகளில் அடைந்து இருக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் இதன் காரணமாக நூற்றி முப்பத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான இந்திய மக்கள் வீடுகளில் தனித்திருக்கிறார்கள் இதனால் வர்த்தகம் நடைபெறவில்லை வியாபாரம் இல்லை அலுவலகங்கள் செயல்படவில்லை தொழில்கள் நடைபெறவில்லை எல்லாமும் முடக்கத்தில் முடங்கி போயின அந்த முடக்கத்தால் வாழ்வாதாரம் முடங்கி வாய்க்கு உணவின்றி உதவிக்கு வழியின்றி எத்தனையோ கோடி இந்தியர்கள் அச்சத்தில் தவிக்கும் நிலை இருந்தது அவர்களுக்காக அரவணைக்கும் கையாக அரசு இந்த வாரம் சிறப்பு திட்டங்களை அடுக்கடுக்காக அள்ளித்தளித்தது ஆம் தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி பேருக்கு ஐந்து கிலோ அரிசி அல்லது உணவு தானியம் अट अन्न योजना प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना इन विच देयर मेकिंग श्योर दैट नॉट वन गरीब विदाउट फूड वी नाउ कम से That everyone, each one will get, as per the existing thing, 5 kg of rice or 5 kg of wheat is given to them per month. We are saying, over and above that, 5 kgs each month for the next three months, whichever they take of wheat or rice. in addition to the 5 kgs they already get, will be given for free. இதற்கு செலவிடப்படும் தொகையோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி என்றும் அவர் கூறினார் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் இல்லத்தரசிகளுக்கு இலவச சிலிண்டர் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருக்கும் ஏழை பெண்கள் வங்கி கணக்கில் மூன்று மாதங்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் சுய உதவிக்குழுக்கள் மூலமான கடன் தொகை நீட்டிப்பு அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மூன்று மாதங்களுக்கு வருங்கால வைப்பு நிதிக்கான தொகையை அரசே செலுத்தும் வருங்கால வைப்பு நிதியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அல்லது மூன்று மாத சம்பள தொகையை எடுத்துக்கொள்ளும் அனுமதி ஆகிய அடுக்கடுக்கான திட்டங்களை அறிவித்தார் நிர்மலா சீதாராமன் அவரது இந்த அறிவிப்பு பிரதமர் வழிகாட்டுதலின் பேரில் நடந்தது இந்த நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்தனர் என்றால் அரசின் செயல்பாடு சிறப்பாக இருந்தது என்றுதானே அர்த்தம் ஏழைகளை கவனித்த அரசு மாத சம்பளக்காரர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களின் சுமையை குறைக்கவும் தவறவில்லை ஆம் அதற்கான அறிவிப்பை இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் வெள்ளிக்கிழமை அறிவித்தார் அதாவது வீடு வாகனம் வர்த்தகம் வணிகம் உள்ளிட்ட அனைத்து வகை கடன்களுக்கான மாத தவணைகளை கட்டுவதற்கு மூன்று மாதம் சலுகை காலம் வழங்குவதாக செய்தியாளர்களிடம் அவர் அறிவித்தார் இந்த காலத்தில் வட்டி மற்றும் இதர கட்டணங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார் அது மட்டுமல்ல தவணை தவறியதால் கடன்தாரர்களின் பட்டியல் அடிப்படையில் அவர்களின் நாணயத்தை மதிப்பிடும் சிபில் ஸ்கோரில் எந்த விதத்திலும் தரக்குறையீட்டை குறைத்துவிடக்கூடாது என்றும் காந்ததாஸ் உறுதிபட கூறினார் அதுமட்டுமல்ல வங்கிகளின் பணம் போட்டவர்கள் தங்கள் பணம் நிலைத்திருக்குமா என்று அஞ்ச தேவையில்லை என்றும் அதற்கு அரசே பொறுப்பு என்றும் உறுதியளித்தார் இதுபோல நாட்டின் பொருளாதாரம் ஊரடங்கு உத்தரவால் சற்று பாதிக்கும் நிலை இருப்பதால் வங்கிகளுக்கான ரெப்போ ரேட் ரிசர்வ் ரெப்போ ரேட் ஆகியவற்றை குறைப்பதாகவும் அவர் அறிவித்தார் அதாவது இவை நான்கு புள்ளி நான்கு மற்றும் நான்கு சதவீதமாக இருக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார் இதன் மூலம் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பணப்புழக்கம் ஏற்படும் நாடு முடக்கத்தால் வணிக வர்த்தக செயல்பாட்டை நிறுத்தியிருந்தாலும் இந்த பணப்புழக்கம் மக்கள் மத்தியில் சுமையை குறைக்கும் என்று அவர் மேலும் கூறினார் கோவிட் பாதிப்பால் தமிழகத்தில் பல்வேறு தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசைப் போலவே தமிழக அரசும் மாநில மக்களின் துயர் துடைக்க மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய்க்கு சிறப்பு நிதியுதவி திட்டத்தை அறிவித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்காக முதற்கட்டமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார் அதன் பிறகு நாடு தழுவிய ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் அமைப்புசாரா தொழிலாளர்களும் ஏழைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கான சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்துடன் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தார் நலிந்த பிரிவினர்கள் இதன் மூலம் பயனடைவதுடன் அவர்களுக்கு அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் சர்க்கரை ஆகியவை இலவசமாக ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படும் இதனை ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது இதேபோன்று ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்களும் சிறு வணிகர்களுக்கும் நிதி உதவியை வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு கூடுதலாக இரண்டு நாள் ஊதியம் வழங்கப்படும் ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆகியோருக்கு பதினைந்து கிலோ அரிசி மற்றும் ஒரு கிலோ பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார் இந்த ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கருதி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்படும் அத்துடன் ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் சர்க்கரை ஆகியவை விலையின்றி வழங்கப்படும் கட்டட தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நல வாரியத்தில் உள்ள ஆட்டோ தொழிலாளர் குடும்பத்திற்கு சிறப்பு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் மற்றும் பதினஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ சமையல் எண்ணெயும் வழங்கப்படும் பதிவு செய்யப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயுடன் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் அம்மா உணவகத்தின் மூலம் சூடான சுகாதார உணவு தொடர்ந்து வழங்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் இந்த மாதத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு இரண்டு நாட்களுக்கான ஊதியம் சிறப்பு நிதியாக கூடுதலாக வழங்கப்படும் அரசு மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது உங்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம் இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ளவர்கள் அவர்களாகவே முன்வந்து தங்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுபோன்று கொரோனாவை தடுக்க மாநிலம் முழுவதும் சிறப்பு வார்டுகள் மற்றும் ஆய்வகங்களை அமைக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறினார் இந்த நிலையில் நாளுக்கு நாள் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பதால் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக தமிழகத்தில் கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பும் வகையில் ஐநூற்று முப்பது மருத்துவர்கள் ஆயிரம் செவிலியர்கள் மற்றும் ஆயிரத்து ஐநூற்றி எட்டு ஆய்வக நிபுணர்கள் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த பணியாளர்கள் தங்களுக்கான நியமன ஆணை கிடைக்க உடனடியாக பணியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிதாக இருநூறு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கொரோனாவால் உலகமே ஸ்தம்பித்து கிடக்கும் போது இந்தியாவில் பள்ளித் தேர்வுகள் மட்டும் நடந்துவிடுமா என்ன அதுவும் கொரோனாவால் முடங்கி போய்விட்டது இந்த வார நிலவரப்படி இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு தேர்வு இல்லாமல் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு விட்டன பத்தாம் வகுப்பு தேர்வு ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டுவிட்டது அது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகுதான் எப்போது நடக்கும் என்பது தெரியவரும் இந்த மாதம் நடைபெற இருந்த பிளஸ் ஒன் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது இது தவிர பல்வேறு பல்கலைக்கழகங்கள் போட்டித் தேர்வுகள் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் ஆகியவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இது தவிர கல்லூரிகளில் பல்கலைக்கழக தேர்வுகளும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஒன்பதாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது ஜார்க்கண்டில் ஐந்து முதல் ஏழாம் வகுப்பு வரை தேர்வு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திரிபுரா மாநிலத்தில் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன ஆந்திராவிலும் எஸ் எஸ் சி எனப்படும் பத்தாம் வகுப்பு தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்த பி எட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கோவிட் பாதிப்பு ஒரு இருக்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தீவிரவாதிகள் தங்கள் பங்குக்கு தாக்குதலை நடத்தியுள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் காவல்துறையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் துணை இராணுவத்தைச் சேர்ந்த பதினைந்து வீரர்கள் காயமடைந்தனர் மேலும் பதிமூன்று வீரர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை தீவிரவாதிகள் நடமாட்டம் குறித்து பெறப்பட்ட தகவல்களை அடுத்து காவல்துறையினரின் சிறப்பு படை காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் தலைநகர் ராயப்பூரிலிருந்து சுமார் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் எல்மாகுண்டா அருகில் கொரச்குடா மலைப்பகுதியில் இவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது நக்சல் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி துப்பாக்கியால் சுட தொடங்கியதாகவும் காவல்துறையினர் திருப்பிச் சுட்டதில் நான்கு அல்லது ஐந்து நக்சல் தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் சுக்மா மாவட்ட காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்தார் காயமடைந்த காவல்படை வீரர்கள் இருந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனாவின் தாக்கத்தால் நாடாளுமன்றங்களும் பல்வேறு மாநில சட்டமன்றங்களும் கூட செயல்பட முடியாமல் முன்கூட்டியே முடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு சென்றுவிட்டது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தொன்றாம் தேதி தொடங்கியது இரண்டு அமர்வுகளாக நடத்த திட்டமிடப்பட்டு முதலில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றம் மீண்டும் மார்ச் இரண்டாம் தேதி கூடியது தில்லி கலவர விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் அமளியில் தொடங்கிய நாடாளுமன்றம் பிறகு பொறுப்பாக விவாதத்தை தொடங்கியது கொரோனா பாதிப்பு தில்லி கலவரம் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் இந்தியாவிலும் கொரோனாவின் தாக்கம் அதிகரிக்கவே தேசிய அளவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விமான ரயில் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டன இதனால் நாடாளுமன்றத்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்காது என்பதால் அவையை முன்கூட்டியே ஒத்திவைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இதன் காரணமாக மக்களவை கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது திட்டமிட்டபடி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெற வேண்டிய கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டதால் அவை அலுவல்கள் பல முடங்கின மாநிலங்களவையும் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அன்றைய தினம் இந்த கூட்டத்தொடருடன் ஓய்வு பெறும் பல்வேறு கட்சி உறுப்பினர்களுக்கு பிரியாவிடை அளிக்கப்பட்டது தமிழகத்தில் இருந்து ஆறு உறுப்பினர்கள் உட்பட நாடு முழுவதும் சுமார் ஐம்பத்தைந்து உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் புதிதாக ஐம்பத்தைந்து பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார் சான்றோர்கள் அவை என்ற சிறப்புடைய மாநிலங்களவைக்கு மீண்டும் பல உறுப்பினர்கள் வருவார்கள் என்றும் குறிப்பிட்டார் ஆனால் மாநிலங்களவைக்கு இருபத்தாறாம் தேதி தேர்தல் நடத்தப்பட இருந்த நிலையில் கோவிட் காரணமாக தேர்தலை தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்துள்ளது இதனால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே இப்போதைக்கு வெற்றி பெற்றுள்ளனர் மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிஜேபியை சேர்ந்த முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வெற்றி பெற்றார் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு பேர் ராஜினாமா செய்ததால் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்தது நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள முடியாத நிலையில் கமல்நாத் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து பிஜேபி ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது பிஜேபியின் சட்டமன்ற குழு கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக சிவராஜ் சிங் சௌஹான் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு ஆளுநர் லால்ஜி டாண்டன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் இதன் மூலம் நான்காவது முறையாக மத்திய பிரதேச முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் இந்த நிலையில் மத்திய பிரதேச சட்டமன்றம் கூடியது இக்கூட்டத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தனது அரசிற்கான பெரும்பான்மையை நிரூபித்தார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புறக்கணித்தார் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சிவராஜ் சிங்கிற்கு ஆதரவளித்தனர் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல்